वेलकम बैक टू माय चैनल अबाक टू ग्रीन दिस इज अभिषा इनकी नाम पाकपर अब नम्मलोड गार्डन टिप्स पाकपर गार्डन टिप्स अब कोकोनट शेल वे नम्मलोड गार्डन वो एपड़ेल यूस पड़े अभी पाकल अद मटम नम्मलोड गार्डन अप्डेट पात अपरम वेजिटेबल्स वो हार्वेस्ट पड़ी सो पाला अद्क चेनल फर्स्ट पाक सब्सक्राइब पड़को पकड़ बेल आइकॉन क्लिक पड़ मरदी अब ना पड़े वीडियोस वह ओकेवा अब वीडियो को वांग इतनी कोरोना वो सेकंड टाइम अड़चिटी सोल व मैक्सीमेल टाइम मास्क यूस पड़ेंगे रोम कुछ डिस्टेंस कीपनी अंदमि सानिटेजर यूस पड़ूंगेटा काय कल कई ना वाश् पड़ेंगे अंदमि नम्बा मुड़ सेफ्टिय वो नाम पड़ो सर कोकोनट शेल वो यारमें यूस पड़े अब तूक सीर वो नार्मली वो वड़प यूस पड़ेदा अद यूस पड़वा इले सूमा तूकड़वा सो वे वो गार्डन वो ना एपी यूस पड़े अभी पाकल वांग गार्डन नहीं पाती कोकोनट शेल सेरटा वचरें यूर सेरटेंटांगुजी सो एल अ्रो पाक्स अडिये ना वचरक्रद कोकोनट शेल ग्रो बैग अडिये ना वचरें सीर वो नार्मली वो मोटमाड़ी तोटम पड़ेदा सीर वो ब्रिक्स यूस पड़वा सीर वो ब्रिक्स मेल वो अंद मरत वो वी अल वा இது வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படினா நார்மலி வந்து நிறைய பேர் வந்து கட்டை எல்லாம் வைப்பாங்க இல்லையா சோ கட்டை வைக்கிற டைம்ல என்ன ஆகும் அப்படினா அதோட அடியிலே வந்து அதோட ஈர தன்மை இருக்கு தண்ணியோட ஈர தன்மை அப்படியே தான் இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட க்ரோ பேக் எல்லாமே வந்து வெயிட்டா தான் இருக்கும் இல்லையா சோ அந்த கட்டையோட வெயிட் சேர்ந்து வெயிட் வந்து ಜಾஸ்தி ஆகும் சோ நம்ம மொட்டை மாடியில வைக்கிற டைம்ல வந்து மொட்டை மாடியிலே வந்து அந்த வெயிட் வந்து ಜಾஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அதனாலே வந்து நான் வந்து இந்த மாதிரி கோகனட் ஷெல் வந்து வச்சிருக்கேன் இன்னொன்னு बेनिफिट्स अब पाती नम्बर इत कोकोनट वाल अडिय वो अर तमका पाती वेट रे वो अडिय वो ईर तमेंो रे वो ना वो एल ग्रो पैग अडिये वो और नाल पीस वाले अद वो नम्बर ग्रो पैग्स वाला सूपान और इधर பாத்தீங்கன்னா பால்கனி ஆகட்டும் சரி மொட்டை மாடி ஆகட்டும் சரி நான் இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு க்ரோ பாக்ஸுக்கும் அடியில வந்து நான் வந்து கோகனட் ஷெல் வச்சி இந்த குட்டி க்ரோ பாக் அப்படினா உங்களுக்கு ரெண்டு கோகனட் ஷெல் போதும் அந்த பாதி பாதி இருக்குல சோ அந்த ரெண்டுமே போதும் சோ அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இன்னொன்னு பார்க்கிறதுக்கும் அழகாவும் இருக்கும் சோ இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும் அடியில வந்து ஈர தன்மை இருக்காது அதுக்காகவே இந்த மாதிரி வச்சிருக்கேன் நமக்கு border தேவைப்படுது நம்ம செடி எல்லாம் கீழ ground ல எல்லாம் வச்சோம் அப்படினா இது border தேவைப்படுது சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படினா bricks எல்லாம் வைப்பாங்க சோ உங்களுக்கு bricks இல்ல அப்படினா இந்த மாதிரி கூட நீங்க arrange பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த coconut shell வச்சு தான் arrange பண்ணியிருக்கேன் பாருங்க ना सहप कीरे पड़ेदी पड़ी पटर ना मह टाइम सो मह मार्नदारी पड़ी पटर इतर बार्डर देव नम्बर पड़ेदा सो एट इटी कॉर्डर ना वो इतमी कोकोनट शेल सेलेक्ट पड़े बार्डर वेक सो नम्बर बार्डर वचिकल
சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி ஃப்ரண்ட்டு ஏரியாலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சு அழகாக இருக்கும் பாருங்கள். இதுலேயும் இன்னொன்று அதை வந்து அந்த நாரெல்லாம் இதுலேருந்து ரிமூவ் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சா இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு கரி லீஃப் பிளான்ட்டு பாருங்கள். இது வந்து இது மாதிரி மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மண்ணெல்லாம் போட்டு போட்டு ரொம்ப ஹைட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஹைட் ஆகிடுச்சு, மற்ற இடம்லாம் பள்ளமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அதனால் ஏன்னா ஃப்ரண்ட் ஏரியானதுனால இந்த மாதிரி பாருங்கள் கோகனட் ஷெல் வச்சு அழகாக வந்து பார்டர் பிடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படின்னா நார்மலி வந்து நம்ம கட் பண்ணுற டைமில் அது வந்து கரெக்டு ஷேப்பாக வரவே வராது இல்லை, நம்ம திருப்பி வைக்கிற டைமில் ஏதோ ஒரு வேவியாக தான் வரும். ஸோ நம்ம அப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம க்ரோ பாக்ஸில் வந்து தண்ணி விட்டால் கூட அந்த ஈரப்பு தான் இருந்தால் கூட அந்த வேவியை இருக்கிறதுனால வெளியே இருந்து அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து அந்த ஈரப்பதத்தை போக்கிடும், ட்ரை ஆகிரும். ஸோ அதனால் வந்து இது வந்து ரெண்டு பர்பஸுக்காக வந்து நான் வந்து க்ரோ பாக்ஸுக்கு அடியில் வந்து வைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஈரப்பதம் இருக்காது. ஸோ நம்மளோட அந்த மொட்டை மாடி ஆகட்டும் சரி, நம்மளோட பால்கனி ஆகட்டும் சரி, கார்டன் ஆகட்டும் சரி, அடியில் வந்து நமக்கு ஈரப்பதம் இருக்காது, அந்த ஃப்ளோர் வந்து நமக்கு சேஃபாக கிடச்சிடும். அதனால தான் ஸோ நம்ம ஃப்ளோர்லாம் அந்த தண்ணி இருந்தது அப்படின்னா தண்ணியோட ஈரப்பதம் அப்படியே இருந்தது அப்படின்னா உள்ளாடி இறங்கிடும். உள்ளாடி இறங்கினோம்னா நம்மளோட பில்டிங் ஃபுல்லுமாகவே வந்து நம்மளோட அயன் அந்த கம்பி மெட்டல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உள்ளாடி இறங்குற டைமில் அந்த கம்பி வந்து அது துரும்பு பிடிச்சி அந்த பில்டிங்க்கே நாசமாயிரும். ஸோ அதனால தான் தண்ணி வந்து அதில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சூப்பரான ஒரு டிப்ஸு. இப்போ வந்து நாம் மொட்டை மாடியில் இருக்கிற செடிகளை வந்து பார்த்துட்டு அதில் என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய புதினா செடி தான். புதினா வந்து சூப்பராக புஷியாக வந்துட்டுருக்கேன். ஏன்னா நார்மலி வந்து அது கிளைகள் வர வர வந்து மேலேருந்து கிள்ளி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து திருப்பவும் வந்து கிளைகள் வரும். ஸோ சூப்பராக வந்து படர்ந்து வந்துட்டுருக்கோம், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து எடுத்துடலாமா? பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுருக்கிறது ஃபுல்லுமே வந்து ஒரே லைனாக வந்து நான் துளசி செடி தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கரந்துளசி தான், சூப்பராக இருக்குது, பார்த்தா தெரியும். இப்போ வந்து நார்மலி வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா பூ விட விட அந்த இதுலேருந்து கிள்ளி எடுத்துருவேன். ஸோ அதுலேருந்து வந்து பிரான்சஸ் வந்து வேறு வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது புஷியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நிறைய பிரான்சஸ் வரும், நீங்கள் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அப்படியே இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படின்னா அது பூ விட்டு அப்புறமா அதுலேருந்து விதை வந்து அது அந்த கிளை வந்து அதோட முடிஞ்சிடும். நீங்கள் வந்து நார்மலி வந்து பூ இருக்கிற இதிலே அடி அதுக்கு அடி கீழே வச்சு நீங்கள் கிள்ளி இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அதுலேருந்து வேறு பிரான்ச்சஸ் வரும். ஸோ அது வந்து புஷியாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ நானும் வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து எடுத்துடலாம், ஏன்னா இப்போ வந்து கொரோனா டைம் இல்லையா. ஸோ நாம் வந்து அதுக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி தண்ணி காய்ச்சி குடிக்கிறது நல்லது, துளசி தண்ணி. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். கரந்துளசியோட ஜஸ்ட்டு பூ மட்டும்தான் எடுத்திருக்கேன்னா சூப்பராக இருக்குது, அதோட வாசனையே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி துளசி அப்புறமா வந்து கற்பூரவல்லி நெக்ஸ்ட் வந்து மிண்டு இந்த மாதிரி இதை வந்து சேர்த்து வந்து தண்ணி காய்ச்சி குடிச்சிட்டே இருங்க. ஏன்னா கொரோனா டைம் இல்லையா, நாம் வந்து நம்மளை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட இதுக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிண்டும் துளசியும் மட்டும்தான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பால்கனியில் வந்து நாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து எங்களோட கார்டனோட அப்டேட் வந்து பார்த்துடலாம். எங்கள் கார்டனில் இப்போ வந்து ஹைலைட்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் தான். பாவக்காய் வந்து நிறைய வந்துட்டுருக்கு, பெருசுலேருந்து குட்டி வரைக்கும் நிறைய வந்துட்டுருக்கு பாருங்கள்.
இந்தமாரி பாவக்காய் இருக்கு சோ பாவக்காய் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஹார்வெஸ்டுக்கு வந்து ரெடியா இருக்கு சோ அத வந்து நமக்கு இன்னைக்கு பறிச்சிரலாம் சோ இதுல அதோட கொடி சோ இந்த பாவக்காய் கொடியில பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குட்டி பாவக்காய் அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆ இருக்கு சோ இதே வந்து எடுத்துறலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாவக்காய் இருக்கு சோ இதே வந்து இன்னைக்கு எடுத்துறலாம் நெக்ஸ்ட் வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு ஒரு குட்டி பாவக்காய் வந்து அதுவும் வந்து கலர் சேஞ்ச் ஆ இருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த பாவக்காய் சோ இவ்வளவுதே இன்னைக்கு எடுத்துறலாம் இப்போ வந்து நாம வந்து இத ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துறலாம் இது வந்து குட்டி இது கலர் வந்து சேஞ்ச் ஆ இருக்கு அதனால எடுத்துர்க்கேனா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இது வந்து ஒரு மீடியம் லெவல்ல தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கு சோ இதை எடுத்துறலாம் पाती तूर अड़चिटा कैपोस पांग नो नेक्स्ट पावका वो अद कलर चेजा ना पाक सडन वो कलर चेजा सो इत नाम वो इनके लिए रेक पाती कुटी वो पेस इन हारवेस्ट पड़ी एड़लाम நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கத்திரிக்காய் செடி தான் பாருங்க கத்திரிக்காய் வந்திருக்கு வேறையும் வந்து ரெண்டு கத்திரிக்காய் வந்து நான் வந்து இது விதைக்காக வந்து விட்டுருக்கேன் இன்னொரு குட்டி கத்திரிக்காய் இங்க இருக்கு சோ இத இன்னைக்கு பறிக்க வேணாம் சோ இது கொஞ்சம் கூட பெருசாகட்டும் சோ இது ஒண்ணே இது இது மட்டுமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துறலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட் கன்னியாகுமரி ஸ்பெஷல் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்திருக்கு சோ அத வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துறலாமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகாய் செடி தான் இந்த மிளகாய் செடியில காய் நிக்கிறதே தெரியாது அவ்வளவு காய் நிக்குது பச்சை மிளகாய் நிறையவே இருக்கு சோ வந்து இத எடுத்துறலாமா பால்கனி கார்டன்ல பாத்தீங்கன்னா ফুল வந்து மேலே நான் வந்து சாமந்தி பூ தான் வச்சிருக்கேன் சூப்பரா அழகா இருக்கு பாருங்க எல்லாமே பூவெல்லாம் சூப்பரா விட ஆரம்பிச்சிருக்கு சோ நார்மலி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கார்டன்ல வந்து சாமந்தி பூ வைக்கிறது நல்லது ஏன்னா அந்த வெள்ளை பூச்சிகள் எல்லாம் சீக்கிரமா வராது சோ அதுக்காக தான் சோ இந்த மாதிரி பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு நம்மளோட வெஜிடபிள் கார்டனுக்கும் வந்து இது சேஃப்டி சோ அதனால தான் இந்த சாமந்தி செடி வச்சிருக்கேனா பாத்தீங்கன்னா இவ்ளோ ஹார்வெஸ்ட் வந்து நான் வந்து பால்கனி கார்டன்ல இருந்து தான் எடுத்துர்க்கேன் இனிமே வந்து கீழ வந்து கிரவுண்ட்ல வந்து வச்சிருக்கறத வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிரலாம் என்னன்னு பார்த்தறலாம் வாங்க இப்போ வந்து நம்ம கீழ இருக்கிற செடிகளை வந்து பாத்திட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிரலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிளகாய் செடி தான் சோ இதுல ஒரு 4 5 மிளகாய் செடி நிக்கு எல்லாமே டிஃபரண்ட் டிஃபரண்ட் மிளகாய் செடி இதுல நிறைய மிளகாயும் இருக்கு சோ இத வந்து இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிரலாம் Oh, 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 oh
கொஞ்சம் மிளகாய் பாத்தீங்கன்னா ரெட் ஆயிடுச்சு நான் வந்து எடுக்காம விட்டுட்டேன் சோ எல்லாம் சேர்த்து வந்து இன்னைக்கு எடுத்துறலாம் பாத்தீங்கன்னா இவ்ளோ திங்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு இவ்ளோ வெஜிடபிள்ஸ் வாட் எ ஃப்ரெஷ் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலி நிறைய கிடைச்சது வந்து பச்சை மிளகாய் தான் கிடைச்சிருக்கு ரெட் க்ரீன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பச்சை மிளகாய் கிடைச்சிருக்கு அப்புறம் வந்து எங்களோட ஃபேவரட் கன்னியாகுமரி ஸ்பெஷல் பச்சை மிளகாய் இது வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட இதோட சீடு கிடைக்குமா அப்படின்னு இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே தான் வரும் ஸோ இந்த இது விதையை வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு அனுப்புகிறேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா துளசி நெக்ஸ்ட்டு வந்து பாவக்காய் நெக்ஸ்ட்டு வந்து மின்ட் நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் ஸோ இவ்வளோ திங்ஸும் வந்து எங்க கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குற டைமில் நீங்களும் வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இல்லை கீரை வகைகள் வந்து வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஷெல் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் வந்து நம்ம கார்டனில் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை ஸோ நான் வந்து என்னோடய கார்டனில் எப்படி எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதா காமிச்சிருக்கேன் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரோ பாக்ஸில் அடியில் பிரிக்ஸுக்கு பதிலாக வைக்கிறது இன்னொன்று வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வெயிட் இல்லாமல் இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டருக்கு பதிலாக வந்து இந்த கோகனட் ஷெல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மூணு ரீசனுக்காக வந்து நான் இந்த கோகனட் ஷெல்லை யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோட கார்டனில் சில செடிகளோட அப்டேட்டும் கொடுத்து நான் வந்து ஹார்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பி ஹாப்பி பி ஹெல்த்தி பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப் பை பாய்